ஹலோ வணக்கம் இது கதைக்கான நேரம் வாங்க நம்ம இப்போ பாரத கதைக்குள்ளே போவோம் யார் கொடையாளி அர்ஜுனன் ஒரு நாள் கிருஷ்ணனிடம் கேட்டான் என் அண்ணன் தருமரை விட கர்ணனையே பெரிய கொடையாளி என்று மக்கள் ஏன் கருதுகிறார்கள் இரண்டு பேருமே எதையும் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பவர் தானே கர்ணனுக்கு மட்டும் ஏன் இந்த அதிக புகழ் என்று அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்டான் என்னுடன் வா காட்டுகிறேன் என்று கூறி அர்ஜுனனை அழைத்துச் சென்றார் கிருஷ்ணர் இருவரும் அந்தனர் போல வேடமிட்டு தருமன் அவைக்கு சென்றார்கள் யாகம் நடத்த சந்தனக்கட்டைகள் வேண்டும் என்றார்கள் மன்னர் தருமர் உடனே சந்தன மரங்களை வெட்டி கொண்டு வருமாறு தன் ஆட்களை நாடு முழுவதும் அனுப்பினார் ஆனால் அப்பொழுது மழைக்காலம் கொண்டு வந்த மரங்கள் ஈரமாகி இருந்தன அவற்றை கொண்டு யாகம் நடத்த முடியாது இருவரும் கொடையாளி என்று கருதப்படுகிற கர்ணனிடம் சென்று அதே கோரிக்கையை வைத்தார்கள் கர்ணன் யோசித்தான் அடடா இது மழைக்காலம் இந்த மழைக்காலத்தில் காய்ந்த கட்டைகள் கிடைக்காது அதனால் என்ன கொஞ்சம் பொறுங்கள் என்றான் தன்னுடைய வலிமைமிந்த கைகளால் கோடாரியை எடுத்து மாளிகையினுடைய கதவுகளையும் சன்னல்களையும் சந்தன மரத்தால் செய்யப்பட்டவை கர்ணன் அவற்றை வெட்டி எடுத்து கொடுத்தான் இருவரும் திரும்பி வரும்போது கிருஷ்ணர் கேட்டார் இப்போது புரிகிறதா அர்ஜுனா கண்ணன் தருமரிடம் கதவையும் ஜன்னலையும் உடைத்து தாருங்கள் என கேட்டிருந்தால் அவரும் உடனே உடைத்து தந்திருப்பார் ஆனால் அவர் தானாக அவ்வாறு சிந்திக்கவில்லை ஆனால் கர்ணனோ நாம் கேட்கவே இல்லை அவனாகவே யோசித்து செய்தான் தர்மர் கொடுப்பது தர்மம் கர்ணன் கொடுப்பது விருப்பம் எந்த வேலையையும் விருப்பத்துடன் செய்தால் அது போற்றப்படும் செயலாகும் இப்பொழுது தெரிகிறதா எந்த ஒரு செயலையும் விருப்பத்துடன் செய்யுங்கள் அந்த செயல் நிச்சயம் வெற்றியடையும் நன்றி வணக்கம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்